அப்புறம் அதுக்கு முக்கிய காரணமா இருக்க தனஞ்சயன் சார். ஸோ அவரையும் எனக்கு ரொம்ப காலத்துல இருந்து தெரியும். கண்ணன் படம், ஆர் கண்ணன் படம் நம்ம பண்ணோம், அதாவது கண்டேன் காதலை, அதுதான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜ் கெட்டப்ல மீஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு பண்ண ஒரு கேரக்டர். அது தனஞ்சயன் சார் தான் டிசைன் பண்ணாங்க, இல்ல அவரு சிட்டி பேஸ்லயே பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் வில்லேஜா மீஸ் எல்லாம் ஒட்டி பண்ணலாம், அந்த மீசையை ஒட்டி கூட என்னால பேச முடியாம ஒன்று பேசியிருப்பேன், ஆனால் நல்ல ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா அதை டிசைன் பண்றதை விட அந்த கேரக்டரைசேஷன், அந்த ஸ்கிரிப்ட், அதுல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ற ஒரு டைரக்ஷன் அறிவும் கொண்டவர் தான் தனஞ்சயன் சார். ஸோ அவர் ஒரு பக்க பலமா இருக்காருன்னும் போது கண்டிப்பா இந்த ஸ்டுடியோ கிரீன் 2024 மிகப்பெரிய, ஆல்ரெடி பெரிய நிறுவனம் தான், இனி ஒரு ரூல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து நிக்கும்ன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆகிய என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இந்த படத்தினுடைய இயக்குனர் கல்யாண், அவர் என்னன்னா வந்து என்கிட்ட டேட் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் சொன்னேன், இல்லை சார் நான் அடுத்த படம் பண்றேன், அடுத்த படம் பண்றேன், என்கிட்ட டேட் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு ஒரு கேப் கிடைச்சிது எனக்கு சார், நானே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 15 தான் சார் கேப் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வாங்க சார் தாக்கிய முடிச்சிடலான்னாரு. தாக்கிய முடிச்சிருவீங்களா, என்ன சார் பேசுறீங்க அப்படின்னு. இல்லை சார் அதுல நம்ம மேக்சிமம் தாக்கி என்னவோ அதை முடிச்சுக்கலாம், மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஷார்ட் பீரியட்ல, அதாவது ஒரு 20 ஒரு ஷெட்யூல் போட்டு மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு படத்தை பத்தி. ஆனா இங்க என்னன்னா 20 எப்படா படத்தை முடிச்சாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாண் கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட், அது ஷூட்டிங் ஹவுஸா இல்ல பிக் பாஸ் ஹவுஸானே தெரியாது, சுத்தி கேமரா இருக்கும், எங்க திரும்பினாலும் ஒரு கேமரா இருக்கும். ஸோ அவ்வளோ கேமரா வச்சிருப்பாரு. இப்ப ப்ரெஸ் மீட்டிங் வந்த கேமராவே கம்மி, நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா தெரியும், இதை விட அதிகமான கேமரா வச்சிருக்காரு. இங்க என்ன கேமரா தான் வச்சு எடுக்கிறீங்களா சார்? அவரு எப்படின்னா இந்த அன்னகொண்டா முட்டையில கூட நம்ம ஆம்லெட் போட்டலான்னு, அவர் அவிச்ச முட்டையில ஆம்லெட் போடுவாரு. அதாவது சாப்பிட்டு இருக்கும்போது வந்து க்ளோஸ் அப் ஷாட் ஐபோன்ல எடுத்துட்டு போயிடுவாரு. சார் இந்த சீன் ஒரு சின்ன இதுவாயிடுச்சுன்னு அப்படி ஒரு பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவரு. அவரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து இந்த இப்ப இங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாமே இன்னும் இருக்காங்க. இந்த தீபாவளிக்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பாங்க, அதுல எல்லா ஸ்வீட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஆனந்தராஜ் சார் ஆரம்பிச்சு மொட்டை ராஜேந்திரன், முனிஷ்காந்த், கிங்ஸ்லி, தங்கதுரை, அஸ்வின், சாந்தான் சாரு, மனோபாலா, மயில் சாமி, இப்படி போயிட்டே இருக்கும். கிம்பல் வச்சு ஷூட் பண்ணுவாங்க இப்பெல்லாம், இவர் வெறும் கும்பல் 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 வச்சே ஷூட் பண்றதா கல்யாணோட. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பாத்தீங்கன்னா இந்த 9:30 நைட் ஒயின் ஷாப் வாசல்ல நிப்பாங்க, ஜெய் 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 ஜெயின்னு கூட்டம், அந்த மாதிரி இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட். அவ்வளோ பேரு, அவ்வளோ கும்பல், இவ்வளோ கேமரா, இந்த செட்டப் வச்சு எப்படி எடுக்கிறாரு, அவர் எப்படி பண்றாருன்றது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா அவர் சொன்ன மாதிரி ஃபாஸ்டா அவ்வளோ கிளியரா கிளாரிட்டியா எடுத்துட்டாரு. அதுக்கு மெயினா கேமராமேனுக்கு நம்ம நன்றி சொல்லணும், ஜாக்கப் அவருக்கு. ஏன்னா அவரு இந்த எந்திரன் படத்துல ரஜினி சார் ஒரு கன் எடுத்து அப்படி வச்சாருன்னா சர சரசரம் சுத்தி வந்து கன் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, பாத்திருப்பீங்க அந்த படத்துல பாத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜாக்கப் வந்துட்டு கம்ப்ளீட் கேமரா, எங்க போனாலும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கேமரா. நான் ஷூட்டிங் முடிச்சு கிளம்புறேன்றதுன்னு சொல்லுவோம், இருங்க சார் ரிக்கு கட்டுறேன் காரணம் சார், நான் வீட்டுக்கு போறேன் சார் அப்படின்னு. ஏன்னா எந்த ஆர்டிஸ்டுமே தனியா வருதுல ஒரு கேமரா கட்டி விட்டுறது, எங்க போறீங்களோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு எடுத்து வச்சிருந்தாரு கல்யாண். ஸோ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் அந்த படம் எடுத்து முடிக்கிறது. ஸோ அந்த படம் எடுக்கும் போது இவ்வளோ ஆர்டிஸ்ட், டே பேசஸ், சம்பளம், அது இது இதெல்லாம் இருக்கும்போது அது கரெக்டாக பேக்கப் பண்ணி ஸ்டுடியோ கிரீன் அது கரெக்டாக கொடுத்ததுனால அந்த டேட்டுக்குள்ள அது சொன்ன மாதிரி அந்த படத்தை முடிக்க முடிஞ்சது. ஆனால் குவாலிட்டி மிஸ் ஆகாம நான் படம் பார்த்தேன், இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் இதெல்லாமே. ஸோ இவ்வளவு நாட்டுக்குள்ள எடுத்தாலுமே அந்த குவாலிட்டி மிஸ் ஆகாம அதுக்கு என்ன செலவு பண்ணணுமோ அது எல்லாமே செலவு பண்ணி ரொம்ப அழகாக அதில் எடுத்திருக்காரு கல்யாண் அவர்கள். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார், அவரும் நானும் ஓடி ஓடி உழைக்கணும்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ அதில் அவர் மியூசிக் பண்ணார், ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் அது தடைப்பட்டு நின்றுடுச்சு. அதுலேயும் ஒரு சூப்பர் சாங் கொடுத்தாரு, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலோடி, ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அகைன் நாங்கள் சேர்ந்துருக்கோம். ஸோ அந்த சாங் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய மியூசிக்கில் நான் நடிக்கணுன்றது என்னுடைய ஆசை தான், அது இந்த படத்தில் நிறைவேறி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஆர்டிஸ்ட் நம்ம கே சிவகுமார் சார் வந்து ஒரு யம தர்மராஜாவை பண்ணியிருக்காரு. அவர் கூட வந்து ஆர் சுந்தரராஜன் சார் அண்ட் முனிஷ்காந்த் அண்ட் கின்ஸ்லி இவங்க எல்லாம் ஒரு 4 ஒரு குரூப்பு. அதுல அவர் கே சிவகுமார் சார் அவருடைய ஒரு கிண்டலான ஒரு டயலாக் இருக்கும். ஸோ அது மிஸ் ஆகாம அங்கங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் சுந்தரராஜன் சார் வந்து படத்துல பாத்தீங்கன்னா டெட் பாடி மாதிரி நடிச்சிருக்காரு. அவரு படம் ஃபுல்லாவே ஒரு செத்ததுக்கு அப்புறம் காமெடி பண்றதுதான் அவருடைய கேரக்டரா இருக்கும்.
தங்கத்தோட இருக்கான்ல அவன் சும்மாவே இருக்க மாட்டான், எல்லார்கிட்டையும் போயிட்டு நீங்க இதை சொல்லுங்க, ஏன்னா நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். அவர் செத்து டெட் பாடி நடிச்சிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான் சார் இது நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன்ட்டு. அவர் எழுந்து கல்யாணிட்ட, யோ நான் செத்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன், வேணா என்கிட்ட காமெடி சொல்லி சாவடிக்கிறான், இவனை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அளவுக்கு அங்க படத்துல வந்து காமெடி ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தான் தங்கத்தோட.